அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்கள்லேயே ஒரு வித அச்சத்தையும் நமக்கு ஒரு படபடப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயம் சனி பகவானுடைய சின்ன மாற்றம் கூட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் பல மாறுதல்களை நிச்சயம் ஏற்படுத்திட்டு இருக்கு. அதனால தான் அவருடைய பெயர்ச்சி இல்லை மாற்றம்னாலே எல்லோருக்கும் மனதுக்குள் இனம் புரியாத ஒரு அச்சம் ஒவ்வொரு மனிதனுக்குமே தோன்றும் அப்படின்னு சொல்லலாம். சனின்னு சொன்னதுமே தனக்கு என்ன செய்வாரோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் எல்லோருக்கும் எழுங்க. அப்படிப்பட்ட சனி பகவானின் ஒரு மாற்றத்தினால் ஒரு குறிப்பிட்ட இரண்டு ராசிக்காரங்களுக்கு ஜூலை முதல் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கப் போகிறது அப்படின்ற ஒரு கணிப்புகளும், மேலும் இதன் மூலியமாக 12 ராசியில் ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு லக்கு இந்த ஜூலை மாதம் கிடைக்கப் போகுது அப்படின்ற ஒரு தகவல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்ற முக்கியமான ஒரு கணிப்பை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி பகவான் நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் அதாவது நல்ல நிலையில் இருக்கும்போது மகாலட்சுமி யோகத்தை கொடுப்பாருங்க. அந்த மகாலட்சுமி யோகத்தை அடைய போகும் ராசிக்காரர்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 2022 ஆண்டு ஜூலை 12 தேதி சனி பகவான் ராசியை மாறப்போகிறார். அதாவது அதன்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து விலகி வக்ர திசையில் சென்று மகர ராசிக்குள் நுழைய போகிறார். சனியின் வக்ர பெயர்ச்சி அனைத்து மக்களின் வாழ்விலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இந்த விளைவு சுபமாகவோ அல்லது அசுபமாக கூட இருக்கலாம். இதனுடன் ஏழரை சனி அல்லது சனி திசை எந்த ராசிகளில் நடக்கிறதோ அந்த ராசிகளில் சனி மாற்றத்தின் விளைவு நிச்சயம் மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் தான் தற்போது சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் இருப்பதால் கடகம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் சனியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏப்ரல் 21 தேதி இந்த ராசிகளில் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு சனி திசை தொடங்குச்சுங்க. மிதுனம் மற்றும் துலாம் இணைந்து சனி திசை முடிந்தது. ஆனால் மீண்டும் பிற்போக்கான சனி மகர ராசியில் நுழைந்தவுடன் அது மிதுனம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களிடம் மீண்டும் சில பாதிப்புகளை தொடங்கலாம். மேலும் கடகம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி திசையிலிருந்து முழுமையாக நிவாரணம் கிடைக்கப் போகுது. அதில் யார் யார் வெற்றிகளை பெறப்போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கடகம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெற போகிறாங்க. ஜூலை 12 தேதி மகர ராசியில் சனி நுழையும் போதே கடகம் விருச்சிக ராசிக்காரர்களின் சனி திசை தீரப்போகுது. இதன் மூலம் அவர்கள் தங்கள் வேலைகளில் வெற்றி பெற தொடங்குவாங்க. நிறுத்தப்பட்ட வேலைகள் சாதகமாக தொடங்க ஆரம்பிக்கும். சிக்கிய பணம் திரும்ப கிடைக்கலாம். பதவி உயர்வு நிறுத்தப்பட்டிருந்தால் இப்போது கொடுக்கலாம். மன அழுத்தம் மற்றும் உடல் வலி குறையும். ஜாதகத்தில் சனி நல்ல நிலையில் இருந்தால் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். இப்போது நல்ல காரியங்களை செய்வதால் சுப பலன்கள் அதிகமாகும். அதனால் ஏழைகளுக்கு நீங்கள் உதவ வேண்டுங்க. இந்த மாதிரி தான் விருச்சிகம் மற்றும் கடகராசியினருடைய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்காரங்களை பொறுத்தவரை மனதிற்கு பிடித்த மனைகளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய எண்ணங்களை செயல்படுத்தும் போது மட்டும் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு முடிவெடுக்க வேண்டும். இறை வழிபாடு தொடர்பான பயணங்களையும் மேற்கொள்வீங்க. சமுதாயத்தில் உங்களுடைய முயற்சிக்கேற்ப நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். புதிய விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான எண்ணங்கள் மேம்பட்டு காணப்படும். ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. வாரிசுகளின் உயர்கல்விக்காக செலவுகள் மேம்பட்டு காணப்படும். நெருக்கமானவர்களுடன் ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வசதிக்கேற்ப வீடு கட்டும் பணியை துவங்குவது உத்தமமாக மாறும். அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பான மதிப்பெண்களை பெறுவாங்க. திருமணம் தள்ளிப்போன பெண்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின்னர் திருமண பாக்கியம் நிச்சயம் கைகூடும். இதுவரை தற்காலிக பணியில் இருந்து வந்தவர்களுக்கு நிரந்தரமாக வேலையும் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து வங்கி கடன் உதவிகளும் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் செயல்பாடுகளில் அவர்களின் அனுமதியின்றி மட்டும் தலையிட வேண்டாம். அரசியல் சார்ந்த புதிய தொழில் முயற்சிகள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகுதுங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு சிறப்பாகவே மாறும். பிறருக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. பலன்களை பிரதிபலிப்பார்கள் என்ற எண்ணங்களை தவிர்ப்பது மன அமைதியை கொடுக்கும். தங்களது கலை சார்ந்த முன்னேற்றத்தை நோக்கி வெளியூர் செல்வீங்க. தன வரவுகளில் இருந்து வந்த தடைகள் அகன்று காணப்படும். பகைவர்களை வென்று வெற்றி புரிவீங்க. கலை சார்ந்த புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வாய்ப்புகளும் அதிகாரமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரை உங்களுக்கு எதையும்
அலசி ஆராய்ந்து செய்வதால் வெற்றி கிடைக்குங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டே எண்ணிய இலக்கையும் அடைவீங்க. குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். நம்பிக்கையின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும்போது மட்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு சுபிக்ஷம் உண்டாகும். மனதிற்கு பிடித்த மனை மற்றும் வீடு வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய பயணம் மூலம் மனமாற்றம் ஏற்படலாம். முயற்சிக்கேற்ப தனவரவும் அங்கீகாரமும் கிடைக்கலாம். சிறு அலைச்சல்கள் அவ்வப்போது ஏற்பட்டு மறைந்துவிடும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகலாம். தாய் வழி உறவினர்களிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. சுய தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் காலமாகவே இது மாறப்போகுது. அனுபவம் மிகுந்த வேலையாட்களின் மூலம் லாபம் மேம்பட்டு காணப்படும். தடைப்பட்டு வந்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். நிலுவையில் இருந்து வந்த சரக்குகளை விற்று லாபத்தை பார்ப்பீங்க. தொழிலில் அபிவிருத்திக்கான கடன் உதவிகளும் கிடைக்கலாம். வழக்குகளில் முழுமையாக வெற்றி கிடைக்கும். புத்திரர்களின் செயல்பாடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயங்களும் சாதகமாக மாறும். அடுத்து மகாலட்சுமி யோகத்தை பெறப்போகும் ராசியில் மூன்று ராசியில் முதலாவது ராசியாக இருப்பது மேசராசி. உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் பணிபுரியும் இடம், வேலை செய்யும் இடம் என்று அழைக்கப்படும் 10 வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார். எனவே இந்த நேரத்தில் உங்கள் கௌரவம் மற்றும் அங்கீகாரம் உயரும். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய வேலை வாய்ப்பை கூட பெறலாம், அல்லது நீங்கள் பதவி உயர்வையும் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வியாபாரத்தில் நல்ல பலனையும் அடைவீங்க. இதனுடன் இந்த நேரத்தில் உங்கள் பணி பாலியிலும் முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும்னு சொல்லலாம். பொருளாதாரம் போன்ற வசதிகள் மேம்பட்டு காணப்படுங்க. உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். இதனால் உறவினர்களின் வருகை அப்படின்றது மனமகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் தான் அமைஞ்சிருக்கும். இதுவரைப்பட்ட கஷ்டத்திற்கு விடிவு காலம் தரும் வகையில் தான் இந்த சனி பகவானுடைய இடமாறுதல் உங்களுக்கு குறிப்பாக அமைய இருக்குங்க. அதாவது குறிப்பாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அல்லது குடும்ப உறுப்பினர்களில் சண்டை சச்சரவாக இருக்கட்டும், அல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாடு செல்லக்கூடிய யோகமோ அற்புதமாக இருக்குங்க. உங்களுடைய கனவு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நனவாகும் அப்படின்றனால மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இரண்டாவது ராசி தனுசு ராசி. சனி பகவான் உங்கள் பெயர்ச்சி ஜாதகத்தில் இருந்து உங்களின் இரண்டாம் நிலையில் பிற்போக்காக இருப்பார். இது பணம் மற்றும் பேச்சு இடம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் திடீர் பண ஆதாயங்களை பெறுவீங்க. சிக்கிய பணத்தையும் பெறலாம். இந்த நேரம் சிறப்பானதாகவே மாறும். அதே நேரத்தில் வாகனங்கள் மற்றும் நிலம் சொத்துக்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் சாதகமான நேரமாகவே அமையும். அதே நேரத்தில் நீங்கள் சொத்து கூட வாங்கலாம். பாதி சனியில் படாத பாடுபட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரங்க பாதி விடுதலை பெற்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில சங்கடங்களோ அல்லது ரொம்ப மகிழ்ச்சியான சம்பவங்களோ உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். அதே போல தான் இனி வரும் காலகட்டங்களையும் முழுமையாக சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சனியின் கஷ்ட பார்வையிலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. இதுலேயும் உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் குறிப்பாக சனி ரொம்ப வலுவாக இருக்கும்போது பொன்பொருள் சேர்க்கை, ஆட ஆபரண சேர்க்கை, அது மட்டும் இல்லாமல் வீடு வண்டி வாகன சேர்க்கை போன்றவை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குங்க. மகிழ்ச்சியான சூழ்நிலையில் வெளியிடங்களுக்கோ அல்லது சுற்றுலா கூட சென்று வருவீங்க. ஒரு சிலர் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நிறைய பயணங்களையும் மேற்கொள்வீங்க. குடும்ப பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆனால் பேசும் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. மீன ராசிக்காரர்களுக்கு சனியின் பிற்போக்குத்தனம் சாதகமாகவே மாற இருக்கு. சனி உங்கள் ராசியிலிருந்து வருமானம் மற்றும் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படும் 11 வீட்டில் பின்வாங்குவதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானம் கூடி காணப்படும். இதனுடன் புதிய வருமான ஆதாரங்களும் நிச்சயம் உங்களுக்கு உருவாக்கப்படும். இதனால் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் எடுத்த வேலையில் எப்படி காரியங்களை செய்வது அப்படின்ற ஒரு விஷய துணிந்து செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். முதல் விஷயமாக எதிலெல்லாம் உங்களுக்கு தடை இருந்துச்சோ அந்த தடை நீங்கி சுபிக்ஷமான ஒரு நிலை ஏற்படுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. குடும்பத்தில் வீட்டில் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பொருட்களை கூட வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் விரும்பிய உணவு உங்களால் உண்ண முடியும். உடற்பயிற்சி, யோகா போன்ற விஷயங்களால் நீங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. உற்சாகமாக செயல்பட்டு எண்ணிய இலக்கை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமையிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழ்நிலை அமையும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இப்போது குடும்பத்தோடு ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். உடன் பிறந்தவர்கள் முழு ஆதரவாக இருப்பாங்க. செல்வ சேமிப்பு அதிகமாகும். வீட்டில் நவீன பொருட்களை வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு இருக்கு.
சனி பகவானின் இந்த அருட்பார்வை நிச்சயம் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்கு. சனி பகவானின் அருளால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய மகாலட்சுமி யோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் பட்டியலில் உங்களுடைய ராசி இருக்கிறதா அப்படின்றத எங்கள் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.